Hello friends, welcome back to another new video. So in this video la na vedha pesa pora adin pathina Rafael kudava nama channel apps retain panta mari or confirmation news kadichirukku. So adha pathi paakalam and also Aridane Santana and Mouricio ivanga rendu per thirumiyo rumor la vandirukanga. So idu pinadi iruka or source pathi nam paakalam. So indha video kulla poradhukku munadi nama channel la paakra nariya viewers vandu paadhik mel subscribe panna paakra mari na vandu YT Studio appல வந்து பார்த்தேன். சோ யாரெல்லாம் subscribe பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களோ என் சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே फ्रेंड्स, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரஃபேல் கரோரா ரீடைன் நியூஸ் பத்தி சொன்னேன். சோ ரஃபேல் கரோரா வந்து தான் மோஸ்ட்லி ரீடைன்ட் பிளேயரா இருப்பாரு. அதாவது ஒரு பிளேயர் தான் ஃபாரின் பிளேயர் வந்து ரீடைன் பண்ண போறதா சொல்லிருந்தாங்க. சோ அந்த வகையில ரஃபேல் கரோரா தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. So ஏற்கனவே எக்ஸப்ட் பண்ணதான் நான் நேற்று வெளில சொல்லியிருந்தேன் ரஃபேல் கரோரா தான் மோஸ்ட்லி ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. ஸோ ரஃபேல் கரோரா பற்றி நம்ம ரொம்ப பேசியாச்சு. கடந்த 2 வருஷமாக அவரை பார்த்தா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஸோ கிட்டத்தட்ட ரீடைன் பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம நம்பிக்கையாக இருப்போம் அஃபிஷியல் நியூஸ் சீக்கிரம் வந்துடும் சொல்லி. ஸோ அடுத்து மௌரிசியோ அண்டு சண்டனா இவங்க 2 பேர் நியூஸ் திரும்பியும் வந்திருக்கு. ஸோ இதுவும் அவரே சொன்னது தான், அதாவது நம்ம சோர்ஸ் சொன்னது தான். அது மட்டும் இல்லாமல் கயாகவும் இப்போதைக்கு அன்லைக்காக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் இப்போதைக்கு இன்னும் ரூமராக தான் இருக்குது. ஸோ மௌரிசியோவா அரிடானே சண்டானாவா அப்படிங்கிற ஒரு இப்போது ஃபேன்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அரிடானே சண்டானா பற்றி உங்களுக்கே தெரியும், அவர் நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். அவர் ஹெட்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே கோல் அடிப்பார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் லாஸ்ட் சீசன் நம்ம ஒரு ஹெட்டிங் கோல் கூட அடிக்கலை. ஸோ அரிடானே சண்டானா நல்ல ஹெட்டர் ப்ளஸ் நல்லா ஸ்ட்ரைக்கர் தான். இருந்தாலுமே மௌரிசியோ கூட கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மௌரிசியோ தான் கொஞ்சம் பெட்டராக தெரியுறாரு. ஏன்னா அவங்க டீம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, அதாவது ஒரிசா எஃப்சி. இருந்தாலும் அவர் வந்து கோல் அடிக்கிறத நிப்பாட்டவே இல்லை, அடிச்சு தான் இருந்தார் கடைசி மேட்ச் வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மௌரிசியோ தான் பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருப்பார் அரிடானே சண்டானாவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அரிடானே சண்டானா வந்து கோல்ஸ் அடிச்சிருக்காரு, பட் அந்தளவுக்கு நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு கோல் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு முதல்ல சீசன் ஒரிசா ஆடும்போது ஒரு வாலி கோல் நல்ல கோல்லாம் அடிச்சிருக்காரு. பட் லாஸ்ட் சீசன் அந்தளவுக்கு பெருசாக, அதாவது மௌரிசியோ அடித்த கோல் கம்பேர் பண்ணும்போது இவர் அடித்த கோல்லாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மௌரிசியோ அவங்களுக்கே தெரியும் லாங் ரேஞ்சஸ்க்கே பேர் போனவர். அவர் அடித்த பாதி கோலுக்கு மேலே லாங் ரேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ஸுக்கு கூட லாங் ரேஞ்சில் தான் ஒரு கோல் அடித்தார், உங்களுக்கே தெரியும் அது. ஸோ அந்த மாதிரி பிளேயரை நம்ம வந்து அரிடானே சண்டானா கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த ட்வீட்டே நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் போடுறேன். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஐஎஸ்எல்ல ப்ரூவ் பண்ண பிளேயர் தான் மோஸ்ட்லி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இகர் ஆங்கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கல. ஸோ அவர் ஒன் ஆஃப் தி டாப் பிளேயர் தான். ஸோ நம்ம மேபி அவரையும் அப்ரோச் பண்ணலாம். மற்றபடி டாப் பிளேயர்ஸ் லெஃபாண்ட்ரு ஒக்பேச்சு ராய் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேஸ்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து மும்பை சிட்டி எஃப்சி அண்ட் ஏடிகே மோகமோகன் இவங்களாம் கான்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ மௌரிசியோவுக்கும் ஒரிசா வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரியும் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம பொறுத்து பார்ப்போம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான். பட் 2 பேரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மௌரிசியோவுக்கு தான் கண்டிப்பாக போவோம். அதாவது நான் வந்து கண்டிப்பாக மௌரிசியோ தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க, யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே காமிச்சு சொல்லுங்கள். ஸோ இந்த நியூஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது இது எல்லாமே அந்த அவர் சொன்னது தான். ஸோ அந்த ட்வீட்டும் நான் போட்டேன். ஸோ நீங்கள் வேணால் அவர் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட வந்து டைரெக்டாக அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமிச்சு சொல்லுங்கள். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பாதிக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.